தெய்வீ செஞ்சு வேலை கிடைச்சிருச்சு பெங்களூர் போனேன் இன்ஃபோசிஸ்ல சேர்ந்தேன் இஎம்ஐல ஃப்ளாட் வாங்குனேன் நல்ல பெண்ணா நல்ல ஆணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் செட்டில் ஆயிட்டேன் இஎம்ஐல லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஊர்ல வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் கார்ல பந்தாவா வந்து இறங்குனேன் நாலு பேத்துக்கு வணக்கம் போட்டேன் நானும் படிச்சிட்டேன் நானும் வந்துட்டேன் தெய்வீ செஞ்சு இருக்காதீங்க அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ள தான் போவான் சிப்பாயும் மண்ணுக்குள்ள தான் போவான் சண்டை நடக்கும்போது ராஜா முன்னாடி இருப்பான் நம்ம ராஜாக்கள பெரிய பெருமையா வச்சு ராஜா அவனுக்கு ஒரு வால் அவனுக்கு ஒரு பாடி கார்டு அவனுக்கு ஒரு மேல ஒரு உட்கார வச்சிருப்போம் பட் அந்த வார்ல வந்து ராஜா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மண்ணுக்குள்ள தான் போவோம் செஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ள சிப்பாய் அதே பாக்ஸ்க்குள்ள தான் போறான் ராணி அதே பாக்ஸ்க்குள்ள தான் போறாங்க ராஜா அதே பாக்ஸ்க்குள்ள தான் போறாங்க ஒரு பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க அம்மாவை மறக்கிறான் அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ஒரு கூலியாக ஒரு வேலைக்கு போறாங்க அந்த வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வெறுக்கிறான் லாஸ்ட் மினிட்ல உண்மையாக தெரிஞ்சுக்குவாங்க இது இந்த காலத்தில் இல்லைங்க புத்தர காலத்துலேருந்து இருக்கு 2500 வருஷமா நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல லாஸ்ட் தான் தெரியும் உடனே தெரிஞ்சால் நம்ம எல்லாம் புத்த ஆயிரும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும் விழிப்புணர்ச்சின்னு வந்து வந்துட்டா நம்ம யோகி ஆயிரும் யோகியானா ஞானி ஆயிரும் ஸோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாஸ்டாக தான் தெரியும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது தன்னடக்கம் இருக்க இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம் புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்கிறார் யூனிவர்சல் ஆஃப் நேச்சர் நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும் இன்னும் தன்னடக்கம் இருக்கா மேலே மேலே போவீங்க ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க ரிஸ்க் எடுங்க